வாசகர் இந்த அருமையான வேத வகுப்புகளை கூடிய வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான இந்த சூழ்நிலையில் நாம் வேதாம வகுப்பை துவங்கின காலத்திலிருந்து இது வரைக்கும் 132வது வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். குருந்தியர் நிருபத்தை துவங்கி இது 20வது சீரீஸ். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளே நாம் துவங்கி இருக்கிறோம். 11வது அதிகாரம் 11-14 முடிய உள்ள அதிகாரங்கள் விசேஷமாய் ஹைலி கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன். குருந்து முழுவதுமாக குருந்தியர்களின் நிருபம் முழுவதுமாய் அதிகமான கிறிஸ்தவத்திற்கு ஏற்ற போதனைகளை பார்க்கிற வேளையில் 11-14 முடிய குறிப்பாய் சபையில ஆராதனை குறித்த பிரச்சனைகளை இந்த 11, 12, 13, 14 நான்கு அதிகாரங்கள் தெளிவாக விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு சாம்பிள் மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம். இனி பார்க்கப்படுகிறது மிக நேருக்கு நேரான ஒரு கம்பாரிசன் வேதாந்தத்திற்கும் நம்முடைய நடைமுறைக்கும் அல்லது தற்காலத்திலே கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிலவுகிற நடைமுறை ஆராதனை நடைமுறைகளையும் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதிகமான சந்தேகங்கள், கோட்பாடு வித்தியாசங்களை இந்த இனி வரக்கூடிய நான்கு அதிகாரங்களிலும் நாம் கவனிக்க முடியும். ஆகவே எதையும் நீங்கள் தவிர்த்து விடாதபடிக்கு தொடர்ந்து எல்லா வகுப்புகளையும் நீங்கள் பின்தொடரும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 11வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இந்த ஒரே ஒரு வசனம் மாத்திரம் கீழே வரக்கூடிய தலைப்பிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நாம் பார்த்து பின்னதாக நாம் உள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஏறத்தாழ ஒரு 8 அல்லது 9 முக்கியமான கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்டில் இது ஒரு ஒன் ஆஃப் த ஹைலி கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட் இந்த கரண்ட் கிறிஸ்டண்டம் என்று சொல்லலாம். அதாவது தற்கால கிறிஸ்தவ முறைமைகளில் வேதாமத்திலிருந்து வித்தியாசமான பாதையில் போன அதை குறித்த கேள்விகள் அல்லது கூற்றுகளில் பிரதானமான வைகளில் இது ஒரு வசனம் என்று ஒரு நடைமுறை என்று சொல்ல முடியும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றவர்களா இருங்கள் என்று சொல்கிற இந்த பதம் ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். தங்களுடைய நடைமுறையை பிராக்டிக்கலாக இல்லாத பட்சத்தில் தங்களுடைய வாழ்க்கை முறை வேதாமத்தில் ஒப்பிட்டு பார்க்க முடியாத சூழ்நிலையில் இந்த வசனத்தை அல்லது இதை சார்ந்த வசனத்தை கோடிட்டு காண்பிக்காதபடிக்கு எப்பொழுதுமே மத்தேயு 23வது அதிகாரம் 2-3 வசனங்களை அடிப்படையாக அவர்கள் சொல்லி கடந்து செல்வதை அதிகமாக மேடைகளில் நாம் பார்க்க முடியும். அந்த வசனங்களை வாசிங்க. மத்தேயு 23:2-3 பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைகொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைகொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்யும்படியோ செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். ஆனால் அவர்கள் செய்கின்படியோ செய்யாதீர்கள் என்கிற இந்த வசனத்தை அடிக்கடி கோடிட்டு காண்பிப்பதை நாம் கேட்டிருக்க முடியும்.
பல இடங்களிலே பல பிரசங்கங்களில. ஏனென்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நடைமுறைகள் நாங்கள் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் வழி மாறி இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய நடைமுறை நீங்க பார்க்காதீங்க. என்ன சொல்றோம் அதை மாத்திரம் நீங்க கேட்டா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய உதாரணங்களை நாம் அதிகமாய் பார்க்கிறோம். அதுக்கு இந்த வசனத்தை போட்டுருவாங்க. அவங்க வந்து மோசே ஆரோன் ஆசனங்களை உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நியாய பிரமாணத்தை அவர் எடுத்து சொல்லுகிறதை நீங்கள் அதன்படி கீழ்படுத்திக்கோங்க. ஆனா அவர்கள் செய்கைகள் எல்லாம் மோசமா இருக்கு. அதன்படி எப்படி இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், அதனால நாமும் வசனத்துக்கு கீழ்படிவோம், ஆனால் மனிதர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் அதிகமாக கவனிக்க முடியும். இப்ப பவுல் அப்போஸ்தலர் நீங்க என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவராய் இருங்கள் என்று சொல்கிறார். இதே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது ஒரு ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். 2 Timothy 2:15 சத்திய வசனத்தை நிதானமாய் எப்படி போதிக்கணுமா, பகுத்து போதிக்கிறவனாயும் ஒரு ஊழியக்காரனுக்கு இன்னொரு ஊழியக்காரன் சொல்லுகிற ஒரு மெசேஜ் என்ன, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக முதலாவது, இரண்டாவது சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக, மூன்றாவது தேவனுக்கு முன்பதாக நீ உத்தமனாய் நிற்க வேண்டும். இங்கதான் வந்து ப்ராப்ளம் தொடங்குகிறது. வெட்கப்படாத ஊழியக்காரன் சரி, நம்ம எப்பவுமே பயங்கரமா ஓங்கி அடிச்சு பிரசங்கம் பண்ணிடுறோம், அதுல வந்து நமக்கு நிறைய தாளந்துகள் உண்டு, வாய்ச்சாடங்களும் ஏற்ற இறக்கங்களும் எல்லாம் மேடை அடிச்சு பிரசங்கம் பண்றதும் அதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது கேட்டகரி வரும் பொழுதுதான் பிரச்சனை. சத்திய வசனத்தை எப்படி பொதிக்கணுமா, நிதானமா எப்படி பகுத்து பொதிக்கணுமா அப்படின்னு என்ன இருக்கும் ஓகே வேற அப்புறம் யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா படிங்க. பகுத்துனா என்ன, பகுக்கிறதுனா என்ன, பகுத்துனா என்ன, யாரும் இங்கிலீஷ் பைபிள் இல்லையா, பகுத்து அப்படின்னா ரைட்லி டிவைடிங் த ஸ்கிரிப்சர் சொல்லியிருக்கு. மலையாளத்தில் என்ன பண்ணுறது, நிதானமாய் பகுத்து போதிக்கிறது ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவர் வந்த நோக்கம் தேவனுடைய திட்டம், வந்தது நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது, அதெல்லாம் தேவனுடைய திட்டம். அதனாலதான் அவர் சொன்னாரு, தேவனே இவர்கள் தாங்கள் செய்யறது என்னென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவருக்கு மன்னியும் சொன்னார். ஆனா யூதர்கள் ஏன் சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்தாங்க, அவர்களுக்கு விரோதம், அவர்களுக்கு பயம். இயேசு கிறிஸ்து நாங்கள் பின்பற்றுகிற மோசையின் முறைமையை மாற்றுகிறார் அப்படின்னு அவங்க வந்து குற்றப்படுத்தினாங்க. இவர் வந்து மோசையின் பிரமாணத்தை கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்றாரு, இதே தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு, மூன்றாவது கட்டிடுவேன்னு சொல்றாரு. யூதர்களுடைய முறைமையை இவர் மாற்ற பார்க்கிறாரு. அதுதான் அடிப்படையான யூதர்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னு சொல்லியிருக்கு, நியாய பிரமாணத்தை என்ன பண்றது வந்தாராம், நிறைவேற்ற வந்தார். அவர் வந்து முறிக்க வரல, ஆனால் நிறைவேற்ற வந்தார் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைவேற்ற வந்தார்,
நியாய பிரமாணத்தை அவர் நிறைவேற்ற வந்தார்னா நம்ம என்னன்னு புரிஞ்சிருக்கிறோம். ரோமர் 10:4 படிங்க. கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் என்னவா இருக்கிறாரு? முடிவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்கு வந்தாரு? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதுக்கு வந்தார். ஏன் அவர் நிறைவேற்ற வேண்டுமா? இப்போ நம்ம தமிழ் வேதாமுக்கு நம்ம என்ன பார்க்கிறோம், நியாய பிரமாணம் எப்படி இருந்தது? குறைவு உள்ளதாய், அல்லது அந்த வார்த்தை என்ன யூஸ் பண்ணிருக்கு, பிழை இருந்ததுனால புதிய உடன்படிக்கை ஞாபகம் இருக்கா வசந்த படிச்சது? ஆனா நியாயப்பிரமாணத்தில் பிழை கிடையாது. நியாயப்பிரமாணம் முழுவதுமாக நேர்த்தியாக பரிசுத்தமாய் தேவனுடைய கரங்களிலிருந்து மனுஷன் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று தீர்மானமாக தீர்க்கமாய் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, 613 கட்டளைகள். ஆனால் எந்த ஒரு மனுஷனும் இன்க்ளூடிங் மோசஸ், எந்த ஒரு மனுஷனும் அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். அப்பனா தேவன் கொடுத்த கட்டளை பொய்யானதாயிற்றா? நிறைவு அது கீழ்ப்படிய முடியாதவர்கள ஒரு கட்டளையை தேவன் கொடுத்தாரான? கிடையாது. நிச்சயமாக 100% அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும் என்பதை நிறைவேற்றும்படி அவர் வந்தார். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் தேவனுடைய முழுவதுமான 613 கட்டளைகளை முழுவதுமாய் கடைபிடிக்க முடியும், ஒரு மனுஷனால வாழ முடியும் என்பதை நிரூபித்து காண்பதற்காக அவர் நிறைவேற்றும்படி அவர் வந்தார். அதான் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்தார். எந்த ஒரு மனுஷனாலும் கீழ்படிய முடியல, 2 கட்டளை தான் அவனால பிடிக்க முடிஞ்சது, 8 கட்டளை அவனால கடைபிடிக்க முடியல, அவன் பாவம் செஞ்சிடறான், தேவன் எங்கள்கிட்ட ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறாரு, தேவன் எங்கள்கிட்ட வந்து மிக அளவுக்கு மீறி எங்கள்கிட்ட வந்து பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி ஜனங்கள் மீறினார்களே ஒழிய எந்த மனுஷனும் அதற்கு கடைபிடிக்க முடியவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவோ தேவன் மாம்சத்திலே வழிபட்டு பிறந்த நிமிஷம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய உயிரை பிதாவிற்கு ஒப்பு கொடுக்கிறது வரைக்கும் முழுவதுமாய் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து அதை நிறைவேற்றினார் அப்படிங்கறதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாம் பார்க்கணும். அதாவது நியாயப்பிரமாணத்திலே தேவன் எந்த பிழையும் வைக்கவில்லை. தமிழாக்கத்துல பிழைன்னு போட்டிருக்கு, அது பிழை அல்ல, அது வந்து குறைவு. நியாயப்பிரமாணம் குறைவு உள்ளதா இருந்தது, மனுஷருக்கு குறைவு உள்ளதா இருந்தது. ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோ, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோ அதை நிறைவேற்றும்படி he has proven that any man can live according to the law அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணார். ஆனால் ப்ரூவ் பண்ணது மாத்திரமல்ல, அவருடைய மரணம் எதை முடிவுக்கு கொண்டு வந்ததுதான், நியாயப்பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இப்ப பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு என்ன சொல்றாரு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டுமா? ஏன்னா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க போய் இஸ்ரவேல் ஜனங்களை போய் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு என்கிற ஒரு பரிசுத்தமான மனுஷன், இயேசு என்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளவுதான், அவரை கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க. இயேசுக்கு எகெயின்ஸ்டாக இருந்த யூதர்கள், யூத முறைமைகள் இயேசுக்கு விரோதம் என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் துவங்கி யூதா வரைக்கும் எழுதப்பட்ட எல்லா நிருபங்களும் எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து புதிய நியமனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், இரு திறத்தாரையும் பிரிவாக இருந்த நடுச்சுவரை தகர்த்து போட்டு சேர்த்திருக்கிறார் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறதால் எல்லா நிருபங்களுமாக நாம் பார்க்க முடிகிறது. அவர் சொல்றார், நீங்கள் ஒரு ஊழியக்காரன் நிதானமாய் பகுத்து பொதிக்க வேண்டும். ஏன் நிதானமாய் பகுத்து பொதிக்கணுமா? அப்பொழுது தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிற்க முடியும். இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு வசனத்தை நான் சொல்றேன், மத்தேயு 13:52 வாசிங்க, மத்தேயு 13:52.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியா பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாரு. எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும், யார் ஒரு தேறினவனான ஒரு வேதபாரகன் இருக்கிறானோ அவன் எப்படி போதிக்கிறானோ, தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பகுத்து போதிக்கும் பொழுது பழையவைகள் எது புதியவைகள் எது, நாம எந்த பிரமாணத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருடைய கட்டளையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த வார்த்தைகள் எந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகள், எந்த வார்த்தைகள் எதிலே கடைபிடிக்க வேண்டியவைகள், எது தீர்மானிக்கப்பட்டவைகள், எது நிறைவேற்றப்பட்டது, எது இன்னமும் காலத்தில் இருக்கிறது, எது காலாவதி ஆகி போனது, எது நடைமுறையில் இருக்கிறது என்பதை பிரித்து பகுத்து போதிக்கிறவனாக ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டுமா? இப்ப மத்தேயு 23 அதிகாரம் 2-3 வசனங்களை திரும்ப வாசிங்க. சிலுவையில மறிக்கிறது வரைக்கும், சிலுவையில தன்னுடைய ஜீவனை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறது வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலம் தான் நியமனத்தில் இருக்கிறது. இன்றைக்கு எந்த கணத்திலே அவர் தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தாரோ அப்பொழுது திரைச்சலே ஓபன் ஆகுது. அது வரைக்கும் பழைய ஏற்பாடு முறைமை இருக்கிறது. அவர் வாழ்ந்தது பழைய ஏற்பாட்டு முறைமையில, அது நிறைவேற்றுவதற்காக அவர் முழுவதுமாய் மோசையின் பிரமாண காலங்களிலே தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்ப சொன்னாரு, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். இந்த வசனத்தை நாம இப்ப உபயோகப்படுத்த முடியுமா? இப்ப முடியாது, ஏன்னா இது காலாவதியாக போனது. இது நியாயப்பிரமாணத்தின் காலங்களிலே கொடுக்கப்பட்டவைகள், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிற காலங்களிலே கொடுக்கப்பட்டவைகள். அதை எடுத்துட்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில பொருத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் உத்தமனாக நின்று விட முடியாது. இப்ப நம்முடைய முதல் வசனத்தை வாசிங்க, 1 Corinthians 11:1. இந்த வசனம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னது, மனுஷனை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், கட்டளையை பின்பற்றுங்கள், சொல்லுகிறதை பின்பற்றுங்கள், பிரமாணத்தை நீங்கள் கடைபிடியுங்கள், அவர்களை நீங்கள் உதாரணமாக பார்க்க வேண்டாம். இது ரொம்ப அவர்கள் வசதியா இருந்துச்சு, பேசுறதெல்லாம் பெரிய பரிசுத்தமா பேசிட்டு போயிருவாங்க, பண்றதெல்லாம் அயோக்கியத்தனமா இருக்கும். அது இந்த காலத்துக்கு பொருந்தாது. இந்த காலத்துல கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது பரிசுத்தமானவனாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த வாண்டனாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கடைபிடிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மை மற்றவர்களுக்கு உதாரணமாக வைக்க வேண்டிய இடத்துல தான் அந்த கட்டளையின் கீழே நாம் வாழ்கிறோம். அதுல நிறைய வசனங்களை நான் கொண்டு வரேன். வசனத்துக்கு முன்னாடி அந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த படம் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இது புரியும். இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்குல்ல, எதிராக போறது அல்ல. இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னா. இப்ப பின்பற்றும் பொழுது கடைசியா அவர் ரைட் சைடுன்னு சொன்னா நமக்கு எது, அது நமக்கு ரைட். பின்னாடி போனோம்னா அவர் ரைட் சைடுன்னு சொன்னாரு, நமக்கும் அது ரைட். எதிராக போனோம்னா நமக்கு ரைட்னா அவருக்கு எது லெப்ட் போயிடும். அதான் நம்ம அவரு கட்டளை எடுத்துக்கிட்டு அவருக்கு முன்னாடியே நம்ம போக பாக்குறோம், பின்னாடி போறது விருப்பம் இல்ல. அவர் வரும்பொழுது நம்ம எதிர்கொண்டு போறோம், ஆனா அது வரைக்கும் அவருக்கு பின்னாடி நம்ம போகணும். அவருக்கு எதிர்கொண்டு போறதுக்கு இப்பவே நம்ம ரெடி ஆனோம்னா நம்ம சைடு ரோட்ல போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா அவர் எது கரெக்ட்னு சொன்னாரோ அதெல்லாம் நமக்கு தவறு, அவர் எது தவறுன்னு சொன்னாரோ அதெல்லாம் நமக்கு ரைட்டா படுத்துக்கும். அதனாலதான் அந்த படத்தை கொண்டு வந்தேன்.
ஆனா அந்த படம் இயேசு ஒன்று கிடைச்சிடாதீங்க, ஒருவர் ஒப்பனைக்காக அதை கொண்டு வந்தது. இப்ப வசனங்களை பார்க்கலாம். ஒன்று குறைந்த 4:16 16, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எவ்வளவு ஒரு டைரக்டா சொல்றாரு பாருங்க. 1 Corinthians 4:16, என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்க என்னுடைய பேச்ச மாத்திரம் கேளுங்க, நாங்க நடக்கிற வரை நீங்க செஞ்சிடாதீங்க அப்படின்னு அவரு சொல்லிருக்க. பேசும் பொழுது வேதாமம் என்ன சொல்கிறதோ அதற்கு பேசுகிறவர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. மூன்றாவது உதாரணம் பிலிப்பியர்களின் நிருபம் 3:17. Philippians 3:17, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இதெல்லாம் இவ்வளவு கோல்டன் வெர்சஸ் பாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பற்ற வேண்டிய மனப்பாடமாய் வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனங்கள். நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். வார்த்தை மாத்திரம் கேளுங்க, எங்க வாழ்க்கையை நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தது 4 1 Thessalonians 1:6. 1 Thessalonians 1:6, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி. 1 Thessalonians 1:6, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுபவர்கள் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது 5 2 Thessalonians 3:9. 2 Thessalonians 3:9, உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி சொல்கிறோம். அதனாலதான் புதிய ஏற்பாட்டு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட் யூ பிராக்டிஸ் யூ பிரீச், வாட் யூ பிரீச் யூ பிராக்டிஸ். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அல்ல, எதை செய்யறியோ அதை பிரசங்கம் பண்ணணும், எதை பிரசங்கம் பண்றியோ அதை செய்யணும். அதுதான் புதிய ஏற்பாட்டு டீச்சிங். நாம பின்பற்றுபவர்கள், பேசுகிறவர்கள் அதை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டியது. அடுத்த ஒரு உதாரணம் அடுத்த ஒரு ஆதார வசனம் எடுத்துட்டு வந்தது எபிரேயர் 6:12. எபிரேயர்கள் நிருபம் 6:12, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். அவ்வளவு நாம் தீர்மானம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோமே ஒழிய பேச்சு அளவில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருப்பது கூடாது. எதை பிரசங்கிக்கிறோமோ அந்த பிரசங்கம் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய நடைமுறைக்கும் நம்முடைய பேச்சுக்கும் குல்பிட்ல வந்தோடனே எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளும் வரும். குல்பிட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையெல்லாம் மறந்துடும். எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையும் கேட்கக்கூடாத வார்த்தைகளும் காதுல கவனிக்க கூடாத வார்த்தைகளும் அவ்வளவு வெளியே வரும். என்னன்னா அதுக்கு ஒருத்தர் சொன்னார், பிரதர் அப்படி பேசினாதான் பிரதர் நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னா. 2 வருஷம் இருக்கும் ஊருக்கு போயிட்டாரு. அப்படி பேசினாதான் கேட்டோம். அப்ப சொன்னா, இல்ல பிரதர் அப்படி பேசினாதான் வந்து நம்மளை மதிப்பாங்க, இல்லைன்னா நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்க வந்தா தமிழை விட எல்லா பாஷையும் வெளியே வரும். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வசனம் நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இனிமேல் எல்லாமே நமக்கு ஒரு நம்மளை வந்து
உலுக்கி பார்க்கக்கூடிய வசனங்கள். ஒவ்வொரு புருஷனுக்கும் யார் தலை? புருஷனுக்கு யார் தலை? கிறிஸ்து தலை. கிறிஸ்துவுக்கு யார் தலை? தேவன் தலையா இருக்கிறார், பிதாவானவர் தலையா இருக்கிறார். ஸ்திரீக்கு யார் தலை? புருஷன். அந்த அந்த கான்செப்ட் நம்ம வந்து இன்னைக்கு மறக்கக்கூடாது. மனைவிக்கு தலை கணவன், கணவனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை பிதாவானவர். இந்த இல்லஸ்ட்ரேஷன் மாத்திரம் இல்ல, வசனத்துல இருக்கிறத நம்ம பார்க்கணும். வசனத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம், மூணாவது வசனம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலை, ஸ்திரீக்கு புருஷன் தலை. ஸ்திரீனா மனைவியானவர், ஸ்திரீக்கு புருஷன் தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் இதை அறிய வேண்டும் என்று சொல்கிறார்? சபையிலே நாலாவது வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணக்கூடாதோ தலைய மூடக்கூடாது. அங்கதான் ப்ராப்ளம் தொடங்குது. ஏன்னா அங்க தலை சில பேர் மூடிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கும் மூடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், வெளியில நின்று பாத்தீங்கன்னா தலையை முடிக்கிட்டு போற குரூப் பார்க்கலாம். பெண்கள் எல்லாம் ஆண்களை சொல்றேன், ஆண்கள் ஒரு நாளும் தலையை மூடக்கூடாது. ஆராதனை இல்லை, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, ஆண்கள் தலையை மூடக்கூடாது என்று சொல்றாரு. ஏன் தலையை மூடக்கூடாதா? அது வந்து யாரை கனவீனப்படுத்துறதா? கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறோம். அதாவது ஆண்கள் தலையை மூடும் பொழுது, ஒரு தொப்பி போட்டுக்கிட்டோ அல்லது முக்காடு போட்டுக்கிட்டோ, ஆண்கள் கிறிஸ்தவத்தில் யூத முறைமையில தலையை மூடியிருப்பாங்க. யூத முறைமையில தலையை மூடுவாங்க. அதனாலதான் நம்ம வந்து ஒரு வசனம் நம்ம பார்க்கிறோம், அந்த வசனத்தை ரொம்ப அடிக்கடி உற்சாகமா ஆராதனை நடத்துகிற வசனங்கள் ஜனங்கள் அதை கோட் பண்ணுவாங்க, ஆனா அர்த்தம் தெரியாம கோட் பண்ணுவாங்க. சொல்றேன், முக்காடு எடுபட்டு போகுது. ஒரு ரெண்டு குறைந்த மூணாவது அதிகாரம் 16-17 வாசிங்க. ரெண்டு குறைந்த மூணு சில நேரம் ஒரு பயங்கர உற்சாகத்தில் இந்த வசனத்தை சொல்லி கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு எல்லாம் வந்து சத்தம் போடுங்க அப்படின்னு அவங்களை போட்டு உற்சாகப்படுத்தி அவங்கள சும்மா இருக்க விடுறது இல்ல. ஆனா என்ன விடுதலை என்று சொல்றாரு, என்ன முக்காடு எடுபட்டு போகுதான்? மோசேயின் பிரமாணத்துல அவர்கள் முக்காடு போட்டுதான் வாசிக்கணும். மோசேயின் பிரமாணத்துல முக்காடு போட்டுதான் இந்த தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். ஆனா எப்ப நீங்க கர்த்தருக்குள்ள வருகிறீர்களோ, எப்போ விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்களோ, எப்போ கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, எப்பொழுது தேவனுடைய பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டீர்களோ, நீங்கள் அந்த முக்காடுக்கு விளக்கப்பட்டவர்கள். அதாவது மோசேயின் பிரமாணம் விடுபட்டு போனது, விடுதலை ஆகிவிட்டீர்கள். அதை விட்டுவிட்டு அந்த கான்செப்டே மாத்தி வேற பக்கம் கொண்டு வந்துடுவது. கிறிஸ்துவுக்குள்ள எந்த ஒரு கணவனும் அல்லது எந்த ஒரு புருஷனும் ஆராதனையில தலையை மூடி இருக்க கூடாது. தலையை மூடினால் என்ன பிரச்சனை? தலையை எந்த புருஷனும் தன் கலைவி தன் தலையை என்ன பண்றான்னா கனவீனப்படுத்துகிறான். தலையினை யாரை கனவீனப்படுத்துகிறான்? கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறான். தொப்பி போட்டுக்கிட்டோம் அல்லது ஏதாவது துண்டு போட்டு மூடிக்கிட்டோம், நாங்க வந்து ரொம்ப அதிகமா பரிசுத்தவாங்க, நாங்க வந்து இவ்வளவு படிச்சிருக்கிறோம், நாங்க இஸ்லாம்ல போய் படிச்சுட்டு வந்தோம், நாங்க அந்த பட்டம் வாங்கியிருக்கோம், இந்த பட்டம் வாங்கியிருக்கோம்னு சொல்லி தலையை மூடிக்கொண்டு அவர்கள் பெரிய ஒரு பாவனை காட்டுறாங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. அவர்கள் கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறார்களா? 1 Corinthians 15:27-28 வசனங்களை வாசிங்க. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே,
ஆயினும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். யாரு சொல்லியிருக்கு? யார் யாரு கீழ இருப்பாங்களா? புதிய ஏற்பாட்டில் வருகிற எல்லா இடமும் பிதாவை குறிக்கிறது. இப்போ வழக்கமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த ஒரு 5 அல்லது 8 வருடங்கள் இருக்கக்கூடிய பிரசங்க மேடைகள் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் தான் முன்னாடி வைக்கிறாங்களே ஒழிய பிதாவானவரை எப்பயாவது ஒரு தடவை அங்க எங்கேயும் எழுத்துக்கள். மற்றபடி கிறிஸ்துவ மாத்திரம்தான் ஞாபகம் வரும், ஆவியானவர் தான் எப்பவும் ஞாபகம் இருக்கும். பிதாவானவரை ஆல்மோஸ்ட் ஃபர்காட்டன் ஃபாதர் என்ற ஒரு பெரிய தலைப்பு ஒரு புக்கே இருக்குது, ஃபர்காட்டன் ஃபாதர் இந்த கரண்ட் புல்பிட்ஸ் சொல்லிட்டு. பிதாவானவரை மறந்தாச்சு, ஆல்மோஸ்ட் மறந்தாச்சு. பிதாவானவருக்கு நீங்க ஒரு பிரசங்க ஒரு 1 hour பேசுற பிரசங்கத்துல எத்தனை இயேசு கிறிஸ்து எத்தனை ஆவியானவர் வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறதோ பிதாவானவரை குறித்து வலியுறுத்துகிறார்கள் சொன்னா அது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அது கான்செப்ட் இல்லாம போயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன், நீங்க போய் இந்த இப்ப ரீசெண்டா ஒரு 2 months முன்னாடி வாட்ஸ்அப்ல வந்த ஒரு மறந்தாச்சு. இயேசு கிறிஸ்து தான் பிதா, பிதா தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல நம்ம வந்துட்டோம். ஆனா வசனங்கள் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறது யாரு? பிதாவானவர். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 28:18. அவருக்கு கொடுக்கப்பட்டது. யார் அதை கொடுத்தார்? பிதாவானவர் அவருக்கு கொடுத்தார். பிதாவானவர் கவனம் பண்ணுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கப்படுகிற எந்த ஒரு ஜெபத்தையும் பிதாவிடத்தில் கேட்கும் பொழுது கிறிஸ்துவை கனம் பண்ணக்கூடிய அளவிற்கு பிதாவானவர் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் நமக்கு வாய்க்க செய்கிறாராம். என் நாமத்திலே நீங்கள் எதை அவரிடத்திலே கேட்பீர்களோ என்னை கனப்படுத்தும்படியாக உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நம்ம எப்படி முடிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம முடிவு ஜபிக்கிறது பிதாவினிடத்துல ஜபம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நாம ஜபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல இருக்கிறதுனால அந்த ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனா அந்த கான்செப்ட மறந்துட்டு பிதாவே எங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டீர், பிதாவே எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் அப்படின்னு ஜபத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்காக ரத்தம் சிந்தினது இயேசு கிறிஸ்து. யோவான் 14:28 வாசிங்க. 14:28. நான் போவேன் என்றும் திருமணத்தில் வருவேன் என்றும் புரிஞ்சுதா? பிதா என்னிலும்
பெரியவராயிருந்தார். சபையில உட்கார்ந்திருக்கும் பொழுது இங்கு கிறிஸ்து காணப்பட வேண்டும், பிதாவானவரை நாம் ஆராதிக்கிறோம். அதுக்கு அடுத்த டாபிக் பெண்களுடைய முக்காடு குறிச்சு வருது. இப்ப அதை நாம ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னைக்கு அறகுறையா நின்றுடும். ஆண்களாக இருந்தால் தலையை மூடக்கூடாது. ஆண்கள் தலையை மூடனா அது கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறது. நாம சபையில உட்கார்ந்திருக்கும் பொழுது அல்லது ஜபிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தலை யாருன்னா அது கிறிஸ்து. கிறிஸ்து கனப்படுத்த வேண்டும், நாம் கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும், கனப்படுத்துகிறோம். ஆகவே ஒரு நாளும் புருஷனானவன் ஒரு ஆண் ஜபம் பண்ணும் பொழுது தலையை மூடக்கூடாது. அதனாலதான் நான் எப்பவுமே யாராவது தலையை மூடிந்தாங்கன்னா உடனே எடுக்க சொல்லுவேன். ஏன்னா தெரியாம செய்யறாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உடனே அதை வந்து அப்போ முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களே ஒருத்தர் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க, ஏன் அதை எடுத்து சொன்னீங்க அப்படின்னு. அப்போ நான் அதை வசனத்தை சொன்னாலும் ஓகே கரெக்ட் அப்படின்னாங்க. இப்போ நாம் அதை வந்து தெரியாமல் செய்கிற காரியங்கள் தெரிஞ்சு செய்யும் பொழுது அது தப்பாக போய்விடுகிறது. இன்னைக்கு நாம் பார்க்கிற காரியம் பார்த்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை போதிக்கிறோமோ அதன்படி நாம் நடக்க வேண்டியது கட்டாயமாக நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, ஆண்கள் ஜபிக்கும் பொழுதோ தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதோ தங்கள் தலையை மூடக்கூடாது என்பது. ஏனென்றால் அது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து தேவனை அவர் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறார். ஆராதனையில நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். ஆகவே நம்முடைய ஒழுங்குமுறைகள் நேர்த்தியா இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.